this TV, enlightening the thirsty. அன்பு தெய்வமே, அன்பு தெய்வமே, நாங்கள்
நாங்கள் ஏழைகளை ஏழைகளை புரிந்துகொள்ளவும் புரிந்துகொள்ளவும் ஏழைகளுக்கு ஏழைகளுக்கு உதவி செய்யவும் உதவி செய்யவும் அவருடைய துன்பங்களிலிருந்து அவருடைய துன்பங்களிலிருந்து புனித வின்சென்ட் பவுலை போல புனித வின்சென்ட் பவுலை போல விடுதலை தரவும் விடுதலை தரவும் எங்களுடைய உடமைகளையும் எங்களுடைய உடமைகளையும் எங்களுடைய உழைப்பையும் எங்களுடைய உழைப்பையும் எங்களுடைய திறமையையும் எங்களுடைய திறமையையும் செலவிட செலவிட வரம் தாரும் வரம் தாரும் இயேசு ராஜனே நேசிக்கிறேன் உம்மையே உயிருள்ள நாளெல்லாம் உம்மை தான் நேசிக்கிறேன் என் உயிருள்ள நாளெல்லாம் மக்கள் துன்பங்களை அனுபவிக்கின்ற போது அந்த
துன்பங்களை உணர்ந்து அதை களைவதற்காக கடவுள் நல்ல மனிதர்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார். 13வது நூற்றாண்டில் பிரான்ஸ் நாட்டில் முறைப்படி ஏழைகளை கண்காணிக்க எந்த விதமான அமைப்பு முறையும் இல்லை. அரசு ஏழைகளை நிராகரித்து விட்டது. அதை போலவே நோயாளிகளை குடும்பத்தில் அதிகம் கவனிப்பது இல்லை. வீட்டில் வேலை செய்ய வேண்டும், வருமானத்தை கொண்டு வர வேண்டும், அப்படி என்றால் சிறப்பான சலுகை. வேலைக்கு போக முடியவில்லை, நோய்வாய்ப்பட்டு வீட்டில் முடங்கிவிட்டார்கள் என்றால் அவர்களை கவனிக்க மக்கள் அவ்வளவு ஆர்வமாக இருப்பதில்லை. அரசு மருத்துவமனைகளும் அவ்வளவு அதிகமாக அந்த காலகட்டத்தில் செயல்படவில்லை. எனவே இந்த நிலையை ஊடுருவி உணர்கிறார் வின்சென்ட் த பவுல் என்ற ஒரு இளைஞர். சின்ன வயது தான், ஒரு 16-17 வயது இருக்கும் போதே அவருக்கு ஏழைகளையும் நோயாளிகளையும் பார்த்து மிகவும் பரிதாபப்படுவார். தன்னால் முடிஞ்ச சின்ன சின்ன உதவியை செய்வார். இதை பார்த்த அனுபவித்த அவர் சற்று சிந்திக்கிறார், இப்படி ஏதோ இங்கும் அங்கும் ஒரு சில ஏழைகளுக்கும் நோயாளிகளுக்கும் உதவி செய்தால் அது அதிக பலனை தராது, பலர் இதனால் பயனடைவதில்லை, இதற்கு ஏதாவது ஒரு வழி செய்ய வேண்டும் என்று சிந்தித்து கொண்டிருந்தார். அப்பொழுதுதான் அவர் குருமடத்தில் சேர ஆசைப்பட்டார். உயர்நிலை பள்ளியில் படிக்கும் போதே மிகவும் கூர்மையான புத்தி உடையவர், நன்றாக படித்து நல்ல மதிப்பெண் வாங்கினார். இவரை பற்றி கேள்விப்பட்ட ஒரு பெரிய பிரபு தன்னுடைய பிள்ளைக்கு தனிப்பட்ட பாட பயிற்சி அளிக்க வேண்டும் என்று அவரை வேலைக்கு அமர்த்தினார். மாணவனாய் இருக்கும் போதே இவர் நன்றாக படித்தார். இந்த தனி பயிற்சியை ஒரு பணக்கார குழந்தைக்கு கொடுத்து அதிலிருந்து வந்த வருமானத்தை வைத்து தன்னுடைய செலவை அவர் சரி கட்டினார். ஏனென்றால் அவர் ஒரு ஏழை குடும்பத்திலிருந்து வந்தவர், எனவே தன்னுடைய படிப்பு செலவுக்கு தாய் தந்தையையோ எதிர்பார்க்காமல் தானே உழைத்து சம்பாதித்து அதை சிக்கனமாக பயன்படுத்தி அவர் நன்றாக படித்தார். அதே வேளையில் தன்னோடு படிக்கிறவர்களுக்கும் அவர் உதவி செய்தார். பாருங்கள், அந்த சின்ன வயதிலேயே துன்பப்படுகிறவருடைய கஷ்டத்தை தன் உள்ளத்தில் உணர்ந்தார், அதனால் அவர்களுக்கு உதவி செய்ய ஆரம்பித்தார். ஆனால் நிரந்தரமாக பலர் பயன்பட வேண்டும் என்று அவர் சிந்தித்து குருவாக வேண்டும், அப்படி குருவாகி ஏழைகளுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு அவர் குருவாக முயற்சி செய்தார். அவ்வாறு படித்து 19 வயதிலேயே அவர் குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டார். இளம் வயது, 19 வயதில் ஒருவர் குருவாவது ஆச்சரியம். எப்படியும் இப்பெல்லாம் பார்த்தா மேல்நிலை பள்ளி படிப்பை முடித்துவிட்டு கல்லூரி படிப்பை முடித்துவிட்டு அதன் பிறகு 3 மெய்யியல், 3 இறையியல், இதெல்லாம் பார்த்தா 24 வயது ஆகிவிடும் குரு பட்டம் பெறுவதற்கு. ஆனால் அந்த காலத்தில் கல்லூரி படிப்பெல்லாம் இல்லை, அதனால் அவர் 19 வயதிலேயே குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டார். 5 அவர் இங்கும் அங்கும் சென்று நற்செய்தியை போதித்தார். ஆனால் ஆப்பிரிக்க கடல் கொள்ளையினர் ஒரு முறை இவர் கடலில் பயணம் செய்து கொண்டிருந்த போது அந்த கப்பலை தாக்கி அதிலிருந்த பொருட்களையும் அதிலிருந்த மனிதர்களையும் அடிமைகளாக கொண்டு சென்றார்கள். அதனால் வின்சென்ட் த பவுல் அடிமையாக துனிஸ் நகருக்கு கொண்டு போகப்பட்டார். அங்கே அடிமையாக வேலை செய்து கொண்டிருந்தார்.
ரெண்டு ஆண்டுகள் இவர் குரு அடிமையாக வேலை செய்கின்ற போது மற்ற அடிமைகளுக்கு இவர் சேவை செய்தார். அவர்களுக்கு மறைக்கல்வி கற்றுக் கொடுத்தார், அவர்களுக்கு உளவியல் ஆற்றுதலை கொடுத்தார், ஜெபித்தார், தன்னால் முடிந்த சிறிய தொகையை கொடுத்து உதவினார். ரெண்டு ஆண்டுகள் அடிமையாய் இருந்த பிறகு அங்கிருந்து தப்பித்து ரோமைக்கு சென்றார். ரோமையில் சில காலம் இருந்துவிட்டு அங்கிருந்து பிரான்சுக்கு சென்றார். அங்கே ஒரு பெரிய பணக்கார சீமாட்டி பிறருக்கு உதவி செய்ய வேண்டும், ஏழைகளுக்கு உதவி செய்வதாக இருந்தால் என்னுடைய சொத்தை நான் முழுவதும் தானம் செய்வேன் என்று ஒரு பணக்கார சீமாட்டியும் அவரது கணவரும் சொன்னார்கள். முதலில் வின்சென்ட் பால் அதை செய்ய தயங்கினார். தன்னால் இது முடியுமா? எவ்வளவு பெரிய சொத்தை வைத்து எவ்வாறு சமாளிப்பது என்று தயங்கினார். அதன் பிறகு ஆழ்ந்து ஜெபித்த பிறகு அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். 1625 இதற்காக ஒரு துறவர சபையை ஏற்படுத்தினார். வின்சென்சியன் என்ற துறவர சபையை ஏழைகளுக்காக பணிபுரிய வேண்டும், கிராமத்தில் பணிபுரிய வேண்டும், நகரத்துக்கு வரக்கூடாது. ஏன்னா நகரத்துக்கு வந்தால் நகரத்தில் இருக்கிற வாழ்க்கை வசதியெல்லாம் அனுபவிக்க ஆரம்பிச்சிருவாங்க, ஏழைகளை நிராகரித்து விடுவார்கள். அதனால் உன்னை வின்சென்ட் பால் தன் சபையை தொடங்கிய போது தன்னுடைய துறவர குருக்கள் ஏழைகளுக்கு மட்டுமே பணியாற்ற வேண்டும், கிராமங்களில் மட்டுமே தங்கி செயலாற்ற வேண்டும் என்று அவர் பணித்தார். அதன்படி இவருடைய சபையை சார்ந்தவர்கள் ஏழைகளுக்காக பணிபுரிந்தார்கள், ஏழைகளை பராமரித்தார்கள். பாரிஸ் நகரத்தில் இருந்த பெரிய பணக்கார பெண்களை தொடர்பு கொண்டு இதற்காக நிதியை திரட்டி நல்ல மருத்துவமனைகள், நல்ல உள் விடுதிகளை பெண் பிள்ளைகளுக்காக, ஆண்களுக்காக, ஏழைகளுக்கு கட்டினார். அவருடைய காலத்தில் படை வீரர்கள் பெண்களை அதிகமாக கற்பழித்து வந்தார்கள். படை வீரர்கள் பெண்களை அதிகமாக கற்பழித்து வந்தார்கள். அதனால் இவர் என்ன செய்தார், ஏறக்குறைய அந்த நகரத்தில் இருந்த பெண்கள், வாலிப பெண்கள் அனைவரையும் அந்தந்த மடத்திலே தங்க வைத்து பராமரித்து பாதுகாத்து வந்தார். இவ்வாறு அவருடைய கற்புக்கு பாதுகாப்பை வழங்கினார். அந்த சண்டை போர் முடிந்து இந்த கலகம் நீங்குகிற வரையில் அவர்களை அங்கே வைத்து பராமரித்தார். அதன் பிறகு இந்த காலத்தில் சொல்லுகிறமே மாடர்ன் வேர்ல்டில் டெவலப்மெண்ட் என்பதெல்லாம் இந்த ரெண்டாம் வத்திக்கான் சங்கத்துக்கு பிறகுதான் அதிகமாக பல்நோக்கு சேவா சங்கங்கள் எல்லா மறை மாநிலங்களிலும் ஏற்படுத்தப்பட்டன, மேம்பாட்டு திட்டங்கள் முடுக்கிவிடப்பட்டன. ஆனால் ரெண்டாம் வத்திக்கான் சங்கத்துக்கு பிறகு ஏதோ அங்கும் இங்கும் ஒன்றாக தனிப்பட்ட வகையில் குருக்கள் உதவி செய்தார்கள். ஆனால் இப்பொழுது ஒரு இயக்கத்தை, அமைப்பை உருவாக்கி ஏழைகளுக்கு, தாழ்த்தப்பட்டவர்களுக்கு, படிப்பறிவு இல்லாதவர்களுக்கு, அனாதைகளுக்கு, கைவிடப்பட்டவர்களுக்கு சேவை செய்கிற ஒரு இயக்கத்தை ரெண்டாம் வத்திக்கான் சங்கத்துக்கு பிறகுதான் எல்லா மறை மாநிலங்களிலும் ஏற்படுத்தினார்கள். மல்டிபர்பஸ் சோஷியல் சர்வீஸ் சொசைட்டி ரெண்டாம் வத்திக்கான் சங்கத்துக்கு பிறகுதான் மறை மாநில அளவில் இப்படி ஒரு அமைப்பை ஏற்படுத்தினார்கள். அதற்கு முன்னால் எதுவும் இல்லை. ஆனால் அந்த காலகட்டத்திலேயே 1625 பிரான்சில் இப்படி ஏழைகளுக்கு, அநாதைகளுக்கு, நோயாளிகளுக்கு, சமுதாயத்தில் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு சேவை செய்ய ஒரு இயக்கத்தை ஏற்படுத்தினார். அதனால்
முதல் முதலிலே ஒரு துறவர சபை குருக்களுக்காக ஏற்படுத்தினார். அதன் பிறகு அவர்களுக்கு சேவை செய்ய போதுமான ஆட்கள் இல்லை. அவருடைய காலத்திலேயே ஆயிரக்கணக்கானோர் அந்த சபையிலே குருக்களாக இருந்தார். எனவே இரண்டாவதாக பெண்களுக்கான துறவர சபையை ஏற்படுத்தினார். ஏனெனில் பெண்களை கவனிக்க வேண்டும், பெண் கல்வி, பெண்கள் மேம்பாடு, பெண்கள் விடுதலை, இதற்காக அவர் சிஸ்டர்ஸ் ஆஃப் சேரிட்டி என்ற ஒரு சபையை புனித வின்சென்ட் பால் ஆரம்பித்தார். எனவே அன்பு சேவை செய்யும் சகோதரிகள், அவர்கள் இவ்வாறு கைவிடப்பட்ட பிள்ளைகள், பெரிய ஆண் பெண் பிள்ளைகள், அவர்களுக்கு சேவை செய்ய முற்பட்டார்கள். மூன்றாவதாக இந்த பணக்கார பெண்களை தொடர்பு கொண்டு அவருடைய உதவியை பெற முயற்சி செய்த போது அவர் அவருடைய உள்ளத்தில் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறார். சமூக மேம்பாட்டுக்காக எல்லா பொதுநிலையினரும் ஈடுபட வேண்டும். குருக்கள் கன்னியர்கள் மட்டும் அல்ல, பொதுநிலையினரும் இந்த சமூக சேவையில் பிறரன்பு பணியில் ஆர்வம் காட்ட வேண்டும், தங்களுடைய உடைமைகளை கொடுக்க வேண்டும், தங்களுடைய உழைப்பை கொடுக்க வேண்டும், நிதியை திரட்ட வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவர் புனித வின்சென்ட் பால் சபையின் மூன்றாம் சபையை பொதுநிலையினருக்காக தொடங்கினார். இப்பொழுது இந்த சபை ஏறக்குறைய உலகத்தில் எல்லா நாடுகளிலும் பல பங்குகளில் இயங்கி வருகிறது. எப்படி மரியாயன் சேனை இருக்கிறதோ அதே போல இந்த வின்சென்ட் பால் சபையை புனித வின்சென்டே தொடங்கினார். ஏன், இந்த ஒரு விழிப்புணர்வு பிறர் அன்பு சேவை செய்ய எல்லாரும் அதில் ஈடுபட வேண்டும். குருக்கள் கன்னியர் மட்டும் அல்ல, அனைத்து பொதுநிலையினரும் இதில் ஆர்வம் காட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மூன்றாம் சபையை தொடங்கினார். உங்களுக்கு தெரியும், நமது பங்கில் இந்த வின்சென்ட் பால் சபை மூன்றாம் சபை மிக தீவிரமாக பணியாற்றி வருகிறது. ஒரு விதத்தில் சொல்லப்போனால் பாண்டிச்சேரியில் நம்முடைய இந்த வின்சென்ட் பால் சபை அதிக உயிர் ஓட்டத்தோடு இருக்கிறது. எனவே இவ்வாறு இந்த விழிப்புணர்வை எல்லார் மத்தியிலும் ஏற்படுத்தினார். ஏழைகளுக்கு உதவ வேண்டும் என்பது திருச்சபை அதிகாரிகள் மட்டுமல்ல, ஏழைகளுக்காக பணியாற்றுவது அருட்கன்னியர்கள் மட்டுமல்ல, எல்லா பொதுநிலையரும் இதில் ஆர்வம் காட்ட வேண்டும், ஏழைகளை மேம்படுத்த உழைக்க வேண்டும் என்று மும்முரமாக உழைத்தவர், இதற்காக விழிப்புணர்வை கொடுத்தவர் புனித வின்சென்ட் பால். 1660 ஆண்டு அவர் மரணமடைந்தார். அவர் 61 ஆண்டுகள் குருவாக இருந்து பணி ஆற்றினார். அவர் இறந்த பிறகு அவருடைய உடல் அழியாமல் பிரான்ஸ் நாட்டில் இந்த வின்சென்ட் பால் சபையின் தலைமையகத்தில் இருக்கிறது. ஏன், ஏழைகளுக்கு உதவினார், தன்னை மறந்தார், கடவுளத்திலிருக்கிற அந்த பரிவிறக்கத்தை தன் உடலில் உள்ளத்தில் முழுமையாக குடிகொள்ளச் செய்தார். ஆகவே இதோ கடவுள் அவரை அழியாமல் அவரது உடலை பாதுகாக்கிறார். அன்பாந்தவர்களே, என்று புனித வின்சென்ட் பால் சபை திருவிழாவை கொண்டாடும் போது நம் ஆண்டவரிடத்தில் நமது உள்ளத்திலே இந்த ஏழைகள் மட்டில் இரக்கத்தை பரிவை தர வேண்டும் என்று மன்றாடுவோம். அன்பு ஆண்டவரே, இதய ஆண்டவரே, உம் இதயத்தில் எப்பொழுதும் உம் இதயம் ஏழைகளுக்காக, பாவிகளுக்காக, அடிமைகளுக்காக, நோயாளிகளுக்காக, சமுதாயத்தின் அடிமட்டத்தில் இருக்கிற மக்களுக்காக துடித்து கொண்டிருந்தது. இயேசுவே, இவர்களை விடுவிக்கத்தான் நீர் அயராது உழைத்தீர். பாவிகளை தேடி வந்தேன்,
என்று சொன்னீர். நோயாளிகளை தேடிச் சென்றீர். பேயினால் பிடிக்கப்பட்டிருந்தவர்களை நாடிச் சென்றீர். ஏழைகளையும் பாவிகளையும் பார்க்கின்ற போது கைவிடப்பட்டவர்கள், தலைமையத்துவம் இல்லாமல், வழிகாட்டுதல் இல்லாமல், ஆயனெல்லா ஆடுகள் போல் அவர் அலைவதை பார்த்து நீர் பரிவு கொண்டு நெடுநேரம் அவர்களுக்கு போதித்தீர். அதன் பிறகு அவருடைய நோய்களை போக்கினீர். ஆண்டவரே, இயேசுவே, உம் திரு இதயத்தில் இருக்கிற அந்த பரிவு இரக்கம் ஒரு துளியாவது எங்கள் இதயத்தில் இறங்க செய்தருளும். இயேசுவே, இயேசுவே, நன்றி, நன்றி, நன்றி. சாதனத்தை ஆழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலங்களாலி மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீங்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வேற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாருமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூயாவியானவர்க்கும் அளவில்லாத சமபூழ்ச்சி என்றுமே சர்வேஸ்வரா. இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீன். உமது திருவுடல் திருரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள். உம் மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகிறோம். இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவ நீரே. எனக்காக பிறந்தீர், எனக்காக மறித்தீர், எனக்காக உயிர்த்தீர், மீண்டும் வருவீரே. உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை.
இறை இயேசுவில் இனியோரே, இன்று தாய் திருச்சபை தூய வின்சென்ட் பால் அவர்களின் நினைவை போற்றுகின்றது. ஏழை குடும்பத்தில் பிறந்து ஏழ்மையை பற்றி நன்குணர்ந்தவர் தூய வின்சென்ட் பால். இவர் 40 வயதில் முற்றிலும் கடவுளின் மனிதராக மாறினார். இவரது வரலாறு கூறுகின்றது. இதற்கு முன் இவர் கல்வர் கயலை அகப்பட்டு அடிமை நிலையிலிருந்து தம் தலைவரான் இஸ்லாமியரை மனம் மாற்றி கிறிஸ்தவராக்கி அருட்பணி ஆற்றியவர். முதலில் ஆடு மாடு மேய்த்த இவர் பின்னாளில் கல்வி பயின்று குருவாக அருட்பணியாற்றினார். இவர் ஏழைகள் மட்டில் காட்டிய பேராதரவு பின்னாளில் அருளாளர் ஃபெதரிக் ஓசானாம் அவர்களை கவர்ந்தது. இவர் பெயரால் ஒரு அன்பு சபையை தொடங்க வைத்தது. அதுவே இன்று தூய வின்சென்ட் பால் சபை. இச்சபை இன்று உலகெங்கும் பரவியுள்ள ஒரு அன்பு பணி சபையாகும். ஏழைகளுக்கு உதவுவதே இச்சபையின் தலையாய கடமையாகும். இச்சபையினர் இன்று தங்கள் புனிதரான தூய வின்சென்ட் பால் அவர்களின் நினைவை போற்றி மகிழ்கின்றது. இவர்களோடு சேர்ந்து நாமும் அவரை போற்றி அவர் புழிந்த நான் கடவுளுக்கும் ஏழைகளுக்கும் சொந்தம் என்று சொல்லி துணிவோம். தூய வின்சென்ட் பால் பெயரால் நன்மை புரியும் அனைவருக்காகவும் இன்று ஜெபிப்போம். நன்மைகள் செய்த இறைவனுக்கு நன்றியின் பழியை செலுத்திடவாரின், நன்றியின் பழியை செலுத்திடவாரின், நன்மைகள் நாமே அடைவோம் வாரின். நன்மைகள் செய்த இறைவனுக்கு நன்றியின் பழியை செலுத்திடவாரின், நன்றியின் பழியை செலுத்திடவாரின், நன்மைகள் நாமே அடைவோம் வாரின். நன்மைகள் செய்த இறைவனுக்கு உள்ளத்தை தருவது திருப்பழியான், உடைந்ததென்றால் அது பெரும்பழியாம். உள்ளத்தை தருவது திருப்பழியாம், உடைந்ததென்றால் அது பெரும்பழியாம். கொடைகள் பெற அது தகும் வழியாம், கொடைகள் பெற அது தகும் வழியாம். குறையினை போக்கும் கோவழியாம், நன்மைகள் செய்த இறைவனுக்கு நன்றியின் பழியை செலுத்திடவாரின், நன்றியின் பழியை செலுத்திடவாரின், நன்மைகள் நாமே அடைவோம் வாரின். நன்மைகள் செய்த இறைவனுக்கு சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளோம் கடவுளின் அன்போம் பரிசுத்த ஆவியின் அற்புறமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மோடும் இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த திருப்பலியானது லூர்தஸ் டிவிக்கு உபயம் செய்கின்ற மோனிக் அடைக்கலம் ரீயூனியன் பங்கு மக்களுக்காகவும், நல்ல குரூப் ஆஃப் கம்பெனி நன்றி எறுதலாகவும், தொழில் வளர்ச்சிக்காகவும்,
திருவண்டார் கோயில் புனித சூசையப்பன் மேல்நிலைப்பள்ளி மற்றும் குடும்ப வளர்ச்சிக்காகவும், சாய்ஸ் பியூட்டி ஸ்டுடியோ நன்றி எதிராகவும், தொழில் வளர்ச்சிக்காகவும், செயின்ட் ஜோசப் நைட் ஹவுஸ் நன்றி எதிராகவும், தொழில் வளர்ச்சிக்காகவும், பசில் மேரி குளோரி மேரி ஃப்ளோமி நன்றி எதிராகவும், கருத்துக்களுக்காகவும், ஜோசப் ராய் செல்வமரி பணம் நன்முறையில் கிடைத்ததற்கு இறுதி ஆண்டவருக்கு நன்றி எரிதலாகவும், சுபாஷ் ஜாக்லின் இவருடைய திருமணம் நல்ல முறையில் நடந்ததற்கு இறுதி ஆண்டவருக்கு நன்றி எரிதலாகவும், எல்லம்மன் தோப்பு பகுதியில் வாழக்கூடிய மக்களுடைய நலனுக்காகவும் கருத்துக்களுக்காகவும், அமலர்ப்பு மேல்நிலைப்பள்ளி மற்றும் தூர்தஸ்டிவி நன்றி எரிதலாகவும், மரிசூஸ் ராஜ் தன்னுடைய 34வது ஆண்டு பிறந்தநாளை கொண்டாடுகின்றார், இறைவனர்களுக்கு செய்த நன்மைகளுக்கு நன்றி எரிதலாகவும் கருத்துக்களுக்காகவும், ஃப்ளோமின்ராஜ் ஜோஸ்பின் தங்களுடைய திருமண நாளை கொண்டாடுகின்றார்கள், இறைவனர்களுக்கு செய்த நன்மைகளுக்கு நன்றி எரிதலாகவும் கருத்துக்களுக்காகவும், கண்மணி பிரியா நடக்கவும் பேசவும் வேண்டியோம், ஜலா வித்வார் செல்வி எலும்பு அறுவை சிகிச்சை நன்முறையில் நடந்ததற்கு இறுதி ஆண்டவருக்கு நன்றி எரிதலாகவும், மோகன்ராஜ் மார்ஸ் நட்சத்திரமரி ஆண்மையிலைப்பாற்றிக்காகவும், ஸ்டனிஸ்லாஸ் ஜான் லூயிஸ் ஆண்மையிலைப்பாற்றிக்காகவும், வின்சென்ட் தெபால் நினைவு நாள் அவருடைய நினைவு நாளை கொண்டாடுகின்றார்கள், மற்றும் அடைக்கலமேரியுடைய ஆண்மையிலைப்பாற்றிக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. மேலும் அன்பார்ந்த சகோதர சகோதரே, புனித வின்சென்ட் தெபால் நினைவு நாளை சிறப்பிக்கின்ற நம்முடைய பங்கில் உள்ள அனைத்து வின்சென்ட் தெபால் உறுப்பினர்களையும் நிறைவாக ஆசிர்வதித்து அவர்கள் தங்களுடைய பணியை சிறப்பான விதத்திலே ஏழை எளிய மக்களுக்கு தொடர்ந்து நன்கு பணியாற்றிட அவர்களுக்காகவும் ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக் கொள்கிறேன். சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுவே, உலகினிலே நல் மனதவர்க்கு அமைதியும் உண்டாகுவே, புகழ்கின்ற யாம் உன்னையே வாழ்த்துகின்ற இறைவனே, உமக்கு ஆராதனை புரிந்து உன்னை இணையில்லாத விண்ணரசு ஆற்றல் அனைத்து
பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் சர்வேஸ்வரனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திரு மகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். இந்த கோவிலை நான் மாட்சியால் நிரப்புவேன். இறைவாக்கினர் ஆகாய் நூலிலிருந்து முதல் வாசகம் அதிகாரம் 2 இறை வசனங்கள் 1-9 வரையிலும். தாரியு அரசனது 2 ஆட்சி ஆண்டின் 7 மாதத்தின் 21 நாளன்று ஆண்டவரின் வாக்கு இறைவாக்கினர் ஆகாய் வாயிலாக அருளப்பட்டது. யூதாவின் ஆளுநரும் செயல்தியேலின் மகனுமாகிய செருபாபேலிடமும் தலைமை குருவும் யோசோதாக்கின் மகனுமாகிய யோசுவாவிடமும் மக்களுள் எஞ்சியிருப்போர் அனைவரிடமும் இப்பொழுது நீ போய் இவ்வாறு சொல், இந்த கோவிலின் முன்னைய காட்சியை கண்டவர் எவராகிலும் உங்களிடையே இன்னும் இருக்கின்றனரா? இப்போது இது உங்களுக்கு எக்கோலத்தில் தோன்றுகிறது, இது உங்கள் பார்வையில் ஒன்றும் இல்லாதது போல் தோன்றுகிறது அல்லவா? ஆயினும் செருபாபேலே மன உறுதியோடு இரு என்கிறார் ஆண்டவர். தலைமை குருவும் யோசதாக்கின் மகனுமாகிய யோசுவாவே மன உறுதியோடு இரு. நாட்டில் உள்ள அனைத்து மக்களே ஊக்கம் கொள்ளுங்கள், பணியை தொடருங்கள், ஏனெனில் நான் உங்களோடு இருக்கிறேன் என்கிறார் படைகளின் ஆண்டவர். நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்தபோது உங்களுக்கு நான் அளித்த வாக்குறுதியின்படி உங்கள் நடுவில் எனது ஆவி நிலை கொண்டிருக்கிறது, அஞ்சாதீர்கள். ஏனெனில் படைகளின் ஆண்டவர் கூறுவது இதுவே, இன்னும் சிறிது காலத்தில் நான் விண்ணுலகையும் மண்ணுலகையும் கடலையும் பாலை நிலத்தையும் நடுக்க முற செய்வேன், வேற்றினத்தார் அனைவரையும் நிலை குலைய செய்வேன். அப்போது வேற்றினத்தார் அனைவரின் விருப்பத்திற்குரியவைகளும் இங்கு வந்து சேரும். இந்த கோவிலை நான் மாட்சியால் நிரப்புவேன் என்கிறார் படைகளின் ஆண்டவர். வெள்ளி எனக்கு உரியது, பொன்னும் எனக்கு உரியது என்கிறார் படைகளின் ஆண்டவர். இந்த கோவிலின் முன்னைய மாட்சியை விட பின்னைய மாட்சி மிகுதியாய் இருக்கும் என்கிறார் படைகளின் ஆண்டவர். இந்த இடத்தில் நான் நலம் நல்குவேன் என்கிறார் படைகளின் ஆண்டவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பாடல் எண் 2.
ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும் ஆண்டவரை நான் போற்றிடுவேன் ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும் ஆண்டவரை நான் போற்றிடுவேன் அவர் புகழை நானும் பாடிடுவேன் ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும் அவர் புகழை நானும் பாடிடுவேன் என் ஆன்மாவில் பெருமை கொள்ளும் என் ஆன்மாவில் பெருமை கொள்ளும் எளியவர் இதை கேட்டு மகிழ்வாராக எளியவர் இதை கேட்டு மகிழ்வாராக ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும் ஆண்டவரை நான் போற்றிடுவேன் ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும் ஆண்டவரை நான் போற்றிடுவேன் ஆண்டவரை நம்பி வாழ்வோரை சுற்றி ஆண்டவ தூதரென்றும் காத்திடுவார் ஆண்டவரை நம்பி வாழ்வோரை சுற்றி ஆண்டவ தூதரென்றும் காத்திடுவார் ஆண்டவரவோ இனியவரே ஆண்டவரவோ இனியவரே என்று ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும் ஆண்டவரை நான் போற்றிடுவேன் ஆண்டவரை ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கும் வந்தார் அல்லேலூயா அல்லேலூயா Hallelujah.
அவர் உங்களோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு தனித்து இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்த போது சீடர் மட்டும் அவரோடு இருந்தனர். அப்போது அவர்களிடம், நான் யார் என மக்கள் சொல்கிறார்கள் என்று அவர் கேட்டார். அவர்கள் மறுமொழியாக, சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும், வேறு சிலர் எலியா எனவும், மற்றும் சிலர் முற்காலத்து இறைவாக்கினர் ஒருவர் உயிர் தெழுந்துள்ளார் எனவும் சொல்கின்றனர் என்றார்கள். ஆனால் நீங்கள் நான் யார் என சொல்கிறீர்கள் என்று அவர்களிடம் அவர் கேட்டார். பேதுரு மறுமொழியாக, நீர் கடவுளின் மெசியா என்று உரைத்தார். இதை யாரிடமும் சொல்ல வேண்டாம் என்று அவர்களிடம் அவர் கண்டிப்பாய் கூறினார். மேலும் இயேசு, மானிட மகன் பலவாறு துன்பப்படவும், மூப்பர்கள், தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர் ஆகியோரால் உதறி தள்ளப்பட்டு கொலை செய்யப்படவும், மூன்றாம் நாளில் உயிருடன் எழுப்பப்படவும் வேண்டும் என்று சொன்னார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அனைவரும் எழுந்து நிற்போம். விசுவாசிகளின் மன்றாட்டு. ஏழ்மையில் பிறந்தவரான ஆண்டவரே, ஏழ்மையை ஏற்று உலக செல்வங்களை துறந்து உம் பணிக்காக தம்மையே அர்ப்பணித்துள்ள எம் அருள் பணியாளர்கள் யாவரும் தங்கள் பணியில் சிறந்து தூய வின்சென்ட் பாலின் அடிச்சுவட்டில் ஏழை எளியவரின் நலன் காக்க உம் வரம் கேட்டு உம்மை மன்றாடுகின்றோம். அருளாட்சி புரிபவராம் ஆண்டவரே, அன்று அரசர்கள் ஏற்படுத்திய போது மக்களை நீர் ஆட்சி செய்வதை பழைய ஏற்பாட்டு நூல்களில் வெளிப்படுத்திய நீர் எம் நாட்டை ஆளும் தலைவர்களுக்கும் அவர்கள் வழியாக நீரை ஆட்சி புரிய விரும்புவதை அவர்கள் உணர்ந்திடவும், உம் போல் நீதியுடன் அவர்கள் நடந்திடவும் உம் வரம் கேட்டு உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களை செல்வராக்க ஏழையாக பிறந்த ஆண்டவரே, எங்களை விண்ணகத்தில் செல்வராக நிலைநிறுத்த உம்மையே ஏழ்மைக்கு அர்ப்பணித்ததை உணர்ந்துள்ள நாங்கள் யாவரும் எங்களுக்கு உள்ளதை பிறரோடு பகிர்ந்து வாழவும், குறிப்பாக ஏழை எளியவர் மட்டில் அக்கறை உள்ளவர்களாக வாழவும் உம் வரம் கேட்டு உம்மை மன்றாடுகின்றோம். மாட்சியின் ஆண்டவரே இறைவா, தூய வின்சென்ட் பால் சபையை உருவாக்கிய அருளாளர் பிரெடரிக் ஓசானாம் அவர்கள் புனிதர் நிலைக்கு உயர்த்தப்படவும் அவரது நோக்கம் எம் அனைவரின் வழியாய் நிலைநாட்டப்படவும் உம் வரம் கேட்டு உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். விண்ணக வாழ்வை எங்களுக்கு உரிமையாக்கி ஆண்டவரே, எம் சபையில் உறுப்பினர்களாக செயல்பட்டு ஏழைகளுக்காக உழைத்து இறந்த உமது பக்தர்கள் யாவரும் வான் வீட்டில் தூய வின்சென்ட் பால் அவர்களோடு விண்ணக மகிழ்ச்சியில் பங்கேற்க உம் வரம் கேட்டு உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் அன்பு தந்தாய், உம்மை கெஞ்சி மன்றாடும் மக்களுக்கு செவிசாய் தருளும். இவ்வாறு உமது ஏவுதலால் நாங்கள் நம்பிக்கையோடு கேட்ட இந்த வரங்களை உமது வல்லன்மையால் மிக விரைவாக பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். அன்புக்கு எம்மை அர்ப்பணித்தோம், அனைத்தும் பகிர்ந்தே வாழுவோம். அன்புக்கு எம்மை அர்ப்பணித்தோம், அனைத்தும் பகிர்ந்தே வாழுவோம். இதுவே எம் காணிக்கை, இதுவே எம் காணிக்கை, இதுவே எம் காணிக்கை, இதுவே எம் காணிக்கை.
பயணித்தோம் அனைத்தும் பகிர்ந்தே வாழ்வோம் அன்பிற்கே எம்மை அர்ப்பணித்தோம் புரட்சியே வாழ்வு மலர்ச்சியாய் மாற்றும் வழியில் இணைந்தோ நீதி அமைதியும் மனித நேயமும் வழியின் பொருளாயிட்டோ அன்பு புரட்சியே வாழ்வு மலர்ச்சியாய் மாற்றும் வழியில் இணைந்தோ நீதி அமைதியும் மனித நேயமும் வழியின் பொருளாகிட்டோம் இந்த ஆண்டு உணர்வினில் நாளும் இணைந்திட தாழ்வு நீங்கிட வாழ்வு ஓங்கிட இம்மை பலி தந்தோ சகோதர சகோதரிகளே நாம் அனைவரும் ஒப்பு கொடுக்க இத்திருப்பலி எல்லாம் வல்ல பிதாவாகிய சர்வேஸ்வரனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். கடவுளே புனித வின்சென்ட் தாம் நிறைவேற்றிய திருப்பலிக்கேற்ப உம் திருமகனாகிய இயேசுவில் நிலைத்திருந்து ஏழை எளியோரில் அவரை கண்டு பணியாற்ற அருள் கோந்தி நாங்களும் இக்காணிக்கைகளோடு எங்களை உம்முடைய அன்பின் வாழ்விற்கும் பிறநல சேவைக்கும் அர்ப்பணிக்க செய்தாரூலும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள் ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம் நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் ஆதே தகுதியும் நீதியும் தூயவரான தந்தையே என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யோகமே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையோ மீட்புக்குரிய செயலோமாகும் ஏனெனில் உமது திருச்சபை புனித வின்சென்ட் பாலுடைய திருவிழாவை மகிழ்ச்சியுடன் கொண்டாடும் பொழுது அவருடைய நல்வாழ்வின் எடுத்து காட்டால் மனத்திடமோ வாய்மொழியால் விசுவாச போதனையோ உருக்கமான வேண்டுதாரு காவலோ நாங்கள் பெற வேண்டுமென திருவுளமானே ஆகவே தூதரணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் சேர்ந்து நாங்கள் உமக்கே புகழ்ச்சி பணி செய்து
முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது. தூயவர் தூயவர் தூயவரே மோகுலகின் தேவனாகிய ஆண்டவர், வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்துள்ளன. உன்னத கடிலே ஹோசானா, ஆண்டவர் பெயரால் வருபவர், ஆசி பெற்றவர். உன்னத கடிலே ஹோசானா, உன்னத கடிலே ஹோசானா. வானக தந்தையே, நீர்மையாகவே தூயவர் புனிதத்துக்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதார், அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். என்றும் உருவத்தில் உயிர்த்தெழும் உயிரதனால் எங்கள் உள்ளத்தில் உவகையுண்டு. என்றும் உருவத்தில் உயிர்த்தெழும் உயிரதனால் எங்கள் வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மாறை பொருள். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே இறைவாம், நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் இது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை முதலாம் பிரான்சிஸ், எங்கள் பேராயர் அந்தோணி ஆனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்களும் துறவியர், பொது நிலையினர் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்திருளும். லூர்தஸ்டிவிக்கு உபயம் செய்கின்ற அனைத்து உபகாரிகளையும் இன்று தங்கள் நன்னிரல் திருப்பலியை ஒப்புக் கொடுக்கின்ற அனைவரையும் ஏற்று அவருடைய மன்றாட்டுகளுக்கு கனிவுடன் செவி சாய்த்திரளும். புனித வின்சென்ட் தபால் சபையை சார்ந்த எம் பங்கில் பணிபுரிகின்ற அனைத்து உறுப்பினர்களையும் அவருடைய குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதித்திரளும். தொலைக்காட்சியின் வழியாக இத்திருப்பலியில் பங்கேற்கக்கூடிய அனைத்து குடும்பங்களையும் இத்திருப்பலியில் பங்கேற்கின்ற எங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து அன்பின் நிறைவை அடைய செய்திருளும். உயிர்த்தெழும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் குறிப்பாக இந்த திருப்பலியில் நினைவு கூறுகின்ற அனைத்து இறந்த ஆன்மாக்களையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்க உம் திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாகிறோம். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவரது கணவர் புனித சூசையப்பர், புனித அப்போஸ்தலர், இன்று நாங்கள் கொண்டாடுகின்ற புனித வின்சென்ட் தே பால்,
மற்றும் புனிதர் உமக்குகந்தவராய் இவ்வுலகில் வாழ்ந்து இறந்த அனைத்து புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்டியோம் என்றென்றும் உமக்கு உரியதே. தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் ஆட்சிக்க பாடுவதாவே, உம்முடைய ராஜ்யம் வருவே, உம்முடைய சித்தம் எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். அரசும் வல்லமையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் அப்போஸ்தலர்களுக்கு முழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சன்னதியே எங்களுடையும், உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சன்னதியே எங்கள் மேல் இரக்கமாயிரும், உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சன்னதியே எங்களுக்கு சமாதானத்தை தந்தருளும்.
இதோ சர்வேஸ்வரனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர், செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்றவர், பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரின் உள்ளத்தில் திரளி வர, நான் தகுதியற்றவன், ஆனால் வார்த்தை வாக்கு சொல்லீர்களோ எனது அன்பாக குணமடையும். இது இயேசுவின் உடல், இது இயேசுவின் இரத்தம். இது இயேசுவின் உடல் என்பதால் என் உடலில் வியாதி இல்லை. இது இயேசுவின் இரத்தம் என்பதால் என்னில் சோர்வில்லை. இவை இயேசுவின் கண்கள் என்பதால் என் பார்வையில் பழுதில்லை. இவை இயேசுவின் உதடும் நாவும் என்பதால் என் பேச்சில் பொய்யில்லை. இவை இயேசுவின் கரங்கள் என்பதால் நான் கொடுப்பதில் மகிழ்வடைகிறேன். இவை இயேசுவின் கால்கள் என்பதால் நான் நன்மை செய்ய நடக்கின்றேன். இது இயேசுவின் சிந்தனை என்பதால் என் திட்டங்களில் தெளிவுள்ளது. இது இயேசுவின் உள் மனம் என்பதால் எனது முடிவுகள் சரியானவை. இது இயேசுவின் அடிமனம் என்பதால் என் குறைகளெல்லாம் குணமடைகின்றன. இது இயேசுவின் இயல்பென்பதால் நான் ஆவியானவரால் இயக்கப்படுகிறேன். ஆமீன். நம்பிக்கை ஆண்டிற்கான மன்றாட்டு. விண்ணுலக தந்தையே, இந்த நம்பிக்கை ஆண்டில் எங்கள் நம்பிக்கையை உறுதிப்படுத்தும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, எங்கள் நம்பிக்கையை மிகுதியாக்கும். தூய ஆவியாரே, எங்கள் நம்பிக்கையை உயிருள்ளதாக்கும். மூவரும் இறைவா, இந்த நம்பிக்கை ஆண்டில் இளறத்தார் முதல் துறவரத்தார் வரை, பெரியவர் முதல் சிறியவர் வரை, நாங்கள் எல்லோரும் எங்கள் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் உலகிற்கு உப்பாக ஒளியாக வாழ்ந்து சிறந்த நற்செய்தியாளர்களாக திகழ விரும்புகின்றோம். தொடக்க கால கிறிஸ்தவர்களை போன்று வாழ்ந்து கிறிஸ்துவின் அன்பிற்கும் ஆற்றலுக்கும் சான்று பகரவும், நீதியும் அமைதியும் மகிழ்ச்சியும் நிறைந்த புதிய உலகம் ஒன்றை உருவாக்கவும் ஆசைப்படுகின்றோம். எங்கள் எண்ணங்கள் ஈடேற எங்களை ஆசீர்வதியும். இந்த நம்பிக்கையாண்டில் இயேசுவை அதிகமாய் அறியவும் அனுபவிக்கவும் அறிவிக்கவும் அன்னை மரியாவின் பரிந்து பேசுதல் எங்களுக்கு துணை நிற்பதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன்.
ஜெபிப்போமாக. இறைவா, உமது நற்செய்தியின் போதனைக்கு ஏற்ப ஏழைகளுக்கு முன்னுரிமை அளித்து அவர்களுக்காக தம் வாழ்வு முழுவதையும் அர்ப்பணித்த புனித வின்சென்ட்டின் நினைவாக உமக்கு வழிபாடு செலுத்திய நாங்கள் மகிழ்ந்து உம்மை வேண்டுகின்றோம். அப்புனிதரின் எடுத்துக்காட்டாலும் அருட்காவலாலும் நாங்கள் ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிப்பதில் உம் திருமகனை கண்டு பாவிப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, திருப்பலி முடிந்தவுடனே திவ்ய நற்கருணை அரங்கேற்றம் செய்யப்படும். அதன் பிறகு புனித வின்சென்ட் த பால் அவர்களுடைய சுரூபமானது மந்திரிக்கப்படும். எனவே அதில் எல்லோரும் கலந்து கொள்ள கேட்டுக்கொள்கிறேன். நமது பங்கில் வின்சென்ட் த பால் சபை இயங்கி வருவதை நீங்கள் அறிவீர்கள். அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி முதல் ஞாயிற்றுக்கிழமை திருப்பலியில் வழக்கம் போல காணிக்கை எடுக்கப்படும். அதன் பிறகு ஆலயத்திற்கு வெளியில் நின்று எல்லா திருப்பலியிலும் வின்சென்ட் த பால் சபையினர் மடிப்பிச்சை எடுத்து இந்த ஏழைகளுக்கு உதவுவதற்காக நிதி திரட்டுவார்கள். தாராளமாக உதவி செய்ய உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன். இந்த வின்சென்ட் த பால் சபையினர் நல்ல முறையில் நமது பங்கில் பணியாற்றி வருகிறார்கள். நான் சொன்னது போல நமது மறை மாவட்டத்தில் மிக உயிரோட்டமோடு செயல்படுகிற சபையாக வின்சென்ட் த பால் சபை இங்கு இருப்பதை நான் உணர்ந்து மனமாற அவர்களை பாராட்டுகிறேன். அவர்களுடைய தன்னலமற்ற சேவையை பாராட்டுகிறோம். அனைவரும் இவர்களுக்கு ஒத்துழைக்க கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி முடிந்தது. நன்றி. இரக்கமே உயிராயேந்தி வந்தி நோயாளர்களை குணமாக்கினீர். இரக்கமே உயிராயேந்தி வந்தி அன்பே பிரதானம் என்றுரைத்தீர். அதனை வாழ்வாய் மாறினீர். அன்பே பிரதானம் என்றுரைத்தீர். அதனை எடுத்துரைத்தி சேவைக்கு சபையார்ப்ப
திருமையாழமுடம்பிலே நிறைவின் ஆழமோ ஏழையிலே பெருமையாழமுடம்பிலே நிறைவின் ஆழமோ ஏழையிலே அடிமைகளை விட்டு வாழ்வழுதீர் நாங்கள் உம்வழி அடிமையானோம் அடிமைகளை விட்டு வாழ்வழுதீர் நாங்கள் உம்வழி அடிமையானோம் திருச்சபை மகிமை பெற்றிடவே அறிவுடன் ஏழ்மையை ஏற்றுக்கொண்டார் பிறப்பின் மேன்மை புரிய பாருகே
தாழ்வு அகற்றி வாழ்ந்தால் மகிழ்வு இல்லையா, எங்கும் வளமை இல்லையா. மக்கள் கைகள் இணைந்தால் ஆற்றல் பிறப்பதில்லையா, மாற்றம் நிகழ்வதில்லையா. ஏற்ற தாழ்வு அகற்றி வாழ்ந்தால் மகிழ்வு இல்லையா, எங்கும் வளமை இல்லையா. மக்கள் கைகள் இணைந்தால் ஆற்றல் பிறப்பதில்லையா, மாற்றம் நிகழ்வதில்லையா. அன்பு நீதி நெறியில் நிலைத்தால் மாமூன்று குடும்பமாகவே சுடர் வீழ்த்தி பாலம் அமைத்தால் சுடர் அமைதி உலகமாகவே கழிவோம் பிரிவையே பிளவையே காண்போம் உறவையே வாழ்வின் நிறைவையே. உறவே மனிதம் உறவே புனிதம் உறவே உண்மை தெய்வம் உறவே உண்மை தெய்வம். மனங்கள் இணைய மலரும் எங்கும் இறைவன் ஆட்சியே, மண்ணில் நாமெல்லாம் அதற்கு சாட்சியே. உறவே மனிதம் உறவே புனிதம். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்முடன் இருப்பாராக. அன்பான சகோதர சகோதரிகளே, புனித வின்சென்ட் பால் உள்ளத்தை ஆட்கொண்டு ஏழை எளியவர் மீது பரிவிரக்கத்தை தூண்டி எழுப்பிய இறைவன் நமது உள்ளத்திலும் அத்தகைய பரிவிரக்கத்தை குறிப்பாக ஏழை எளியவர் மீது காட்டுவதற்கு தூண்டி எழுப்ப அந்த புனிதர் வழியாக மன்றாடுவோம். ஜெபிப்பமாக, என்று வாழும் எல்லாம் வல்ல இறைவா, நீர் பரிவிரக்கம் உள்ளவர். உமது இதயத்தில் அன்பும் இரக்கமும் குடிகொண்டிருக்கிறது. அதனால் துன்பப்படுகிறவர்கள், ஏழைகள், பாவிகள், அடிமைப்படுத்தப்பட்டவர்கள், நோயாளிகள், ஒதுக்கப்பட்டவர்கள், பசியால் பட்டினியால் வாடுகிறவர்கள் அனைவர் மீதும் நீர் பரிவிரக்கம் கொண்டீர். நெடுநேரம் போதித்த பிறகு மக்கள் பசியாய் இருக்கிறார்கள், வெகு தூரம் செல்ல வேண்டியிருக்கும், அவர்கள் வழியில் சோர்ந்து போவார்கள் என்று அவர்களுக்கு அற்புத விதமாக உணவை பலகை செய்து கொடுத்த அன்பு உள்ளமுடையவர் நீர். அந்த இரக்க குணத்தை தன்னுடைய வாழ்விலே பலர் பின்பற்றினார்கள். அதில் குறிப்பிடத்தக்க வகையில் புனித வின்சென்ட் பால் உமது இரக்கத்தை தமது உள்ளத்தில் பெற்று தான் சந்திக்கின்ற எல்லா ஏழை மக்களுக்கும் இரக்கத்தை காட்டினார். அந்த இரக்கம் வெறும் உணர்வாக மட்டுமில்லாமல் செயல் வடிவம் பெற்று அவருடைய ஏழ்மையை, நோயை, துன்பத்தை, பசியை, வறுமையை போக்குவதற்கு செயலில் ஈடுபட வைத்தது என்று இந்த புனிதரை நாங்கள் நினைவு கூர்ந்து விழா எடுக்கிற வேளையில், அன்பான ஆண்டவரே, இதோ எங்கள் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் உமது இதயத்தில் இருக்கிற இரக்கத்தை இந்த புனிதருடைய பரிந்துரையால்
ஊன்றி அருளும். எங்கள் இதயம் உமது இரக்கத்தால் ஆட்கொள்ளப்படுவதாக. எந்த ஒரு ஏழையையும் நாங்கள் சந்தித்த பிறகு அவர்களை வெறுங்கையாக அனுப்பாமல் அல்லது அவர்களை கடந்து நாங்கள் செல்லாமல் இருக்க எங்களுக்கு தாராள உள்ளத்தை தந்தருளும். இந்த வின்சென்ட் பால் சபையில் இருக்கிற குறிப்பாக மூன்று சபைகள், குருக்களுக்கான சபைகள், கன்னியருக்கான சபை, புதுநிலையருக்கான சபை, மூன்று சபை உறுப்பினர்களையும் ஆசீர்வதியும். குறிப்பாக எங்கள் பங்கில் இயங்கி வருகிற மூன்றாம் சபை வின்சென்ட் பால் சபையினரை ஆசீர்வதியும். இந்த புனித வின்சென்ட் பால் என்பவரை தங்கள் வழிகாட்டியாக ஆன்ம குருவாக கொண்டு இந்த பங்கிலும் ஏழை எளியவர்களுக்கு சேவை செய்ய எடுத்திருக்கிற முயற்சியை ஆசீர்வதியும். நல்லெண்ணம் கொண்ட, பொருள் கொண்ட ஒவ்வொரு மனிதருடைய உள்ளத்திலும் கொடுக்க வேண்டுமென்ற எண்ணத்தை தூண்டி எழுப்பி ஏழைகளுக்கு பகிர்ந்து கொடுக்கிற நல்ல பரிவிறக்க பகிர்வு செயலை செய்ய இந்த நேரத்தில் உமை மன்றாடுகிறோம். இயேசுவே, ஒவ்வொருவர் உள்ளத்தையும் ஆட்கொண்டு இரக்கத்தை குடிகொள்ள செய்தருளும். இந்த மன்றாட்டுகளை எல்லாம் எங்கள் பாதுகாவலரான புனித வின்சென்ட் பால் வழியாக இயேசுவின் திரு இருதயமே உமை மன்றாடுகிறோம். ஆமென்.